இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாவே எல்லாருக்கும் அடுத்து ஞாபகத்துக்கு வர வார்த்தை லோக்கி யூனிவர்ஸ். அதாவது இவருடைய கைதி, விக்ரம், விக்ரம் டூ, அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி 67, இவங்களா இந்த படங்கள்லாம் சேர்த்து நம்ம லோக்கி யூனிவர்ஸ் அப்படிங்கிற யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அதை நிறையா படங்கள் வரப்போகுது, நிறைய கேரக்டர்லாம் உலாவ போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போது இது வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், ஆனால் லோகேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த யூனிவர்ஸில் இருக்க ஒரு நடிகர் தான் லோக்கியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் கலையரசன் தான். அவர் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் லோகேஷ் மச்சியை மீட் பண்ணேன் ரொம்ப காலத்துக்கு பிறகு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் அவருடைய இந்த படம் தளபதி 67லையும் நான் நடிக்கலை. ஆனால் இது எல்லாத்தையோட சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமைப்படுற விஷயமாக இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி லோகேஷோட மாநகரம், கைதி, விக்ரம், மாஸ்டர் எந்த படத்துலையும் அவர் நடிக்கலை. ஸோ அடுத்த படமான தளபதி 67லையும் நடிக்கலை அப்படிங்கிறத அவரே ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. படங்களை நடிக்கிறத விட லோகேஷோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ லோக்கி, கலையரசன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை கலையரசன் லோகேஷோட மற்ற படங்களில் நடிச்சிருந்தா, எந்த கேரக்டரில் கலையரசன் நடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த படத்தோட பேரை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.